அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபத முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்த. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பெருமாளின் 623வது நாமம் பூதிஹி. ஓம் பூத்தயே நமஹ. இறைவன் தன்னுடைய அடியார்களுக்கெல்லாம் பெரும் செல்வமாக இருக்கிறான். அடியார்களை பொறுத்தவரையிலே அவர்கள் இக பர சௌபாக்கியம் அருள்வாயே என்று இறைவனை கேட்கிறார்கள். அதாவது இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கின்ற வகையிலே வரையிலே எங்களுக்கு வேண்டிய பொருளை தர வேண்டும். இந்த உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு நாங்கள் போகிற பொழுது உன்னிடத்திலே இருக்க வேண்டும், மீண்டும் பிறவாதனை தர வேண்டும் என்று கேட்பது போல இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் பக்தியினுடைய ஒரு மேல்நிலையிலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு செல்வத்தை அவர்கள் இறைவனிடத்திலே கேட்கிறார்களோ அந்த செல்வமாக இறைவனே இருக்கிறான் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே உண்மையை பார்த்தோமானால் வாழ்க்கையில் நமக்கு தேவையான உலக செல்வம் மற்றும் வீடு பெயர் அடைவதற்குரிய பக்தி செல்வம் இவை இரண்டும் இறைவன் தருகிறான், இவை இரண்டாவும் இறைவனே இருக்கிறான் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானை பார்த்து அழகாக பாடுவார், என்னை பொறுத்தவரையிலே எனக்கு வேண்டிய செல்வம் இல்லாமல் இறைவா நீதான், உன்னுடைய திருவடி தான் என்று குறிப்பிட்டு பேசுவார். திருவுமை பொருளும் செல்வமும் எனக்குள் சீருடை கடல்கள் என்றெண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் மூடியும் உரைப்பனாய் திரிவேன் மதுவளர் பொழில் சூழ்த்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுத்துயர் களையாய் பாசுபதா பரம் சுடரே என்று இறைவனை பாடுகிற பொழுது அவரை பொறுத்தவரையிலே செல்வாய செல்வம் தரும் அவனே செல்வமாக இருக்கிறான். அதனால்தான் இறைவனுக்கு நாம் நாமங்களை வைக்கிற பொழுது செல்வ விநாயகர் செல்வ முத்துக்குமர சுவாமி என்றெல்லாம் வைக்கிறோம். ஏனென்றால் நம்மை பொறுத்தவரையிலே நமக்கு செல்வமாக இருப்பது இறைவன்தான். இருப்பு என்று சொல்கிறார்கள், நிலைத்த வைப்பு இருப்பு என்று சொல்கிற பொழுது அந்த இருப்பு என சொல்லக்கூடிய ஐஸ்வர்யமாக இறைவனே இருக்கிறார். போற்று என் வாழ்முதல் ஆகிய பொருளே. இந்த வாழ்க்கை என்ற வியாபாரத்திற்கு இறைவனே மூலதனமாக இருக்கிறான். எனவே அவனை மூலதனமாக வைத்துத்தான் இந்த வாழ்க்கை வியாபாரத்தை தொடங்குகிறோம் என்று அழகாக மணிவாசகர் சொல்லுவார். இப்போ சுவாமி என்று இறைவனுக்கு பெயர். சொம் என்றால் சொத்து, சுவாமி என்றால் சொத்தை உடையவர், நம்மையே சொத்தாக உடையவர். நம்முடையது நாம் பேசி கொண்டிருக்கிறோமே, அத்தனையுமே இறைவனுடையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் இறைவனே காரணமாக இருக்கிறார். விபூதிர் பூதி ஐஸ்வர்யா என்று அமரம் அதற்கு விளக்கம் சொல்லும். வெளி உபாயங்கள் சொல்லக்கூடிய செல்வங்கள், உள் உபாயங்கள் சொல்லக்கூடிய உறுதியான பக்தி, இவையெல்லாம் யாருக்கு இல்லையோ அவர்களுக்கெல்லாம் இவர் வழங்கி கொண்டிருக்கிறார். இறைவனுக்கு மூலப்பண்டாரம் என்று பேர். அதாவது அவனிடத்திலே இவையெல்லாம் கிடைக்கின்றன. இப்போ பக்தி என்று சொல்கிறோம், பக்தி என்று நம்மிடத்திலிருந்து வர வேண்டும் என்று நாம் சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் அருணகிரியார் சொல்லுகிறார், இறைவன் தான் அந்த பக்தி என்பதையும் நமக்கு தர வேண்டும். இறைவனை வணங்குவதற்குக்கூட அவனுடைய அருள் வேண்டும் என்று தான் மணிவாசகரும் சொல்லுவார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இப்போது இறைவனை வணங்குவதற்கூட இறைவன் அருள் வேண்டும், இறைவனிடத்திலே பக்தி செலுத்துவதற்குக்கூட இறைவனுடைய அருள் வேண்டும் என்று பார்க்கிற பொழுது அந்த இறைவனுடைய பெரும் செல்வமாக இருக்கக்கூடிய வழங்குகின்ற தன்மை இங்கே புலப்படுகிறது. அதாவது நாம் சாதாரணமாக வெல்த் என்று சொல்கிறோம், இது வெளி உபாயமாக இருக்கிறது. வேண்டிய பணம் என்பது வெளியிலே இருக்கிறது,
पणते नाम समुदाय पैनपोम भक्ति अल्ले जीवन को ले उक्ति इवन तंदान भक्त वे मुक्ति कनुगरनाथ मुगने केक्रोद मुगाय मुक्ति वो आना मुक्ति सदक भक्ति नहीं भक्ति एक्ति अमेरोम भक्ति काटी मुझे भक्ति तेवप्ती पेवाम और नई अड़े केपल अवन भक्ति केक्रोम भक्त करुली मुक्त अली वलर पचे मिल उरुगा भक्त उन पल काल पटे मातपाड़ मुतन मारने मुक्त सर्वे कक्त मुक्ति अक्त केपल अमेरद वे इन भूति भूति अलग भूति तनुते कुमेंव अनीमा सिद्ध इवेल भूति अडंगेम वायपो अमेर चेर इन वायपे नाम एंगी काट शरणागति इप्लीवन उन्न तरक नोक वामा केद இறைவன் தன் பெரும் கருணை செலுத்தி நமக்கு பெருமை ஏற்படும்படியாக செய்து விடுகிறான் வாழ்வாழ்வு எனும் இப்படு மாயையிலே வீழ்வாயென என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாம்புணவோ வாழ்வாயினி மயில்வாகனனே என்று அருணகிரியார் அந்த வள்ளாள கோபுரத்தினுடைய மேலிருந்து கீழே விழுகிற பொழுது முருகப்பெருமான் அவரை தாங்கிக் கொள்கிறான் தாங்கிக் கொண்டு அவருக்கு முத்தை தரு பத்தி திருநலை என்று அழகாக திருப்பு பாடுவதற்கான ஒரு அனுகிரகத்தை செய்கிறான் ஜெபமாலை தருகிறான் சும்மா இரு சொல்லற என்ற உபதேசத்தை தருகிறான் இத்தனை அருணையினால் எதிர்பார்க்காமல் அவர் கிடைத்து விடுகிறார் எனவே இறைவன் யாருக்கா அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டானால் தகுதி கூட பார்க்காமல் அவன் அருள் செய்து விடுவான் தகுதி இவனுக்கு இல்லை என்று அவன் தள்ளுவதில்லை தகுதி அன்று என்று என்னை தள்ள தகாது என்பார் அபிராமி பட்டர் எனவே அதையெல்லாம் அவன் பார்ப்பதில்லை தரமன்று இவன் என்று என்னை தள்ள விட கூடாது என்று கேட்கிற பொழுது உண்மையிலே அவன் தரத்தை எல்லாம் பார்ப்பவனாக இல்லை எனவே அவன் எல்லையில்லாத கருணையினாலே நாம் ஒருவேளை தவறு செய்திருந்தால் கூட அதையெல்லாம் மன்னித்து நமக்கு அருள் செய்வனாக இறைவன் இருக்கிறான் என்று இங்கே பார்க்கிறோம் எனவே யாருக்கெல்லாம் பெருமை இல்லையோ அவங்களுக்கு பெருமை சேர்ப்பது என்கிற ஒரு பெரும் கருணையாளனாக அவன் இருக்கிறான் இருவரவர் இருந்திடத்தும் எவரவர் இருந்திடத்தும் ஒருவன் இவன் என்று உணர்ச்சி கூடலாம் என்று அருணகிரியார் பாடுவார் ஆக எங்கோ இருக்கிற ஒருவனை மூலையில் கிடந்தவனை முற்றத்திலே வைத்து சால பெரியவனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறவன் இறைவன் அவளே பின்னாலே உணர்ந்து அடியார் சொல்வார்கள் எங்கோ எப்படியோ இருந்த என்னை நாயேனும் ஒரு பொருளாக நைட்டு வந்து நினைவின்றி ஆட்கொண்டாய் என்பார் அருணகிரி அபிராமபட்டர் அம்பாள் நினைவில்லாமல் ஆட்கொண்டு விட்டாள் என்று கேட்கிறபடி அவளுடைய கருணை வேந்து போற்றுகிறார் அபிராமபட்டர் அவருடைய இறைவன் நமக்கு என்று அருள் செய்கிறான் என்றால் அவனுடைய தகுதி எல்லாம் பார்ப்பது கிடையாது நாம் நினைத்து கொண்டிருக்கோம் இதெல்லாம் செய்தால்தான் இவன் அருள் செய்வான் நாம் செய்ய வேண்டிய சதாச்சார கடமைகள் எல்லாம் இருக்கின்றன இவற்றை நாம் செய்து கொண்டே இருப்போம் ஆனால் நமக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று இறைவன் நினைத்து விட்டானால் ஒரு நொடியிலே நமக்கு பெருமை சேர்த்து விடுகிறான் இருவரவர் நடத்தும் எவரவர் இருந்தடத்தும் ஒருவன் இவன் என்று உணர்ச்சி கூடலாம் என்று அருணகிரியார் சொல்வார் எனவே பல பேருக்கு இடத்திலே நம்மை மிக உயர்த்தி காட்டுவான் அது இறைவன் நம்மேல் வைத்திருக்கிற எல்லையில்லாத கருணை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி கருணையினாலே இறைவன் நம்மை உயர்ந்த நிலையிலே வைத்து விடுகிறான் எனவே பெருமை அடைகின்ற வாய்ப்பு நமக்கு இல்லை என்று நாம் கவலைப்பட வேண்டாம் இறைவனுடைய நாமங்களை சொல்லி அவனத்திலே அவப்படுத்தி விட்டோமானால் வாய்ப்பு இருக்கிறதோ இல்லையோ பெருமை உடையவனாக நம்மை மாற்றி
नालू पे वांगान पार्को पुत्र पशु मित्र उदविया नाम नाम तेरुकोलो शंकर विमस्त विभूति समस्त विभूति नाम कारणत्वाशा भूति अद्भुत विकमार इवन जीवेल पर तनक पड़क वाड़ान से कल्याण मुयंवेबी वलिक इतनी मुगपेमान आना भक्ति वेपी का मुग भक्ति काट अगर अभीवन करण तरह नमुक यदो वेड़े और मुगन नमुक वेटवन मुतम वैदार्यम अंगान सरग्रा अभी तरग इवन करण का नाम इं पार्को अब इवन अड़े परम सेतान भूति नाम पोटपोकान इवन पार्तना भगवान भगवान आल्याण गुण उड़वन अर्थम इवन नुणिकोकान नुणकोत्रम तुय गुण वेपर वे एलोमें अरपालिक्रा नाम इं पार्को इलगान तन भक्त उयर्डे वेतान भक्त मतमे तनमी अड़ा पाग्रा उलगत मिचे मूमान अरुणगिरिनाथर इतान उलह मुड़े अंदर तन नंबर भक्त प्रिय नीत पक्षी गुह पूर्व पश्चिम दक्षिण उत्तर भक्त अद्भुत चित्रकवीत्व सत्तमिगत तिरुपुळ परव दर्शित अनुग्रह मरवेने तिरुपुळानदु इंक नाम तिरुपुळ उलगमेंगुम पाडपडुगिरदु तिरुपुळ पेरुमै उलगमेंगुम परसाट्टपडुगिरदु செய்தி நாம் இங்கே உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இறைவன் தன்னுடைய கருணையினாலே எல்லையில்லாத கருணையினாலே நம்முடைய பாடல்களை கூட பெருமைப்படுத்தி விடுவான் எனவே என் பா அடி ஏட்டிலும் பட்டதென்றோ அவன் திருவடி என்று அருணகிரிநாதர் சொல்வது போல இறைவன் தன்னுடைய திருவடி கூட நம்முடைய பாக்களிலே வைத்து அருள் செய்கிறான் மல்லேபுரி பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலன் என் சொல்லபடி நாம் அவனுக்கு அளிக்கின்ற மாலைகளை எல்லாம் அவன் அணிந்து கொள்வது போல பூமாலைகளை அணிந்து கொள்வது போல பாமாலைகளை அணிந்து கொள்கிறான் என்று பார்க்கிறோம் இப்படி இறைவனுடைய தன்மை என்பது அடியார்களை பெருமைப்படுத்துவதாக இருக்கிறது அடியார்களுடைய பெருமைக்கெல்லாம் காரணம் இறைவனுடைய கருணை தானே ஒழிய அடிமை அந்த அடியார்களுடைய ஆற்றல் என்று நாம் சொல்லிவிட முடியாது செல்வம் என்று சொல்லுகிற பொழுது வெளியில் நமக்கு செல்வம் தேவை வாழ்வதற்கு அதே நேரத்திலே நம்முடைய ஆத்ம தரிசனம் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய ஆத்மாவை அறிந்து கொள்ள நான் யார் என்கிற விசாரத்தில் ஈடுபடுகிற பொழுது அங்கேயும் இறைவன் நமக்கு பக்கத்துணையாயிருந்து அந்த ஆத்ம விசாரத்திலே நமக்கு ஒரு வெற்றி தர வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் இப்படி இறைவனை நாம் சம்பந்தப்படுத்திக் கொள்வதற்கு காரணமே நம்முடைய எதிர்காலம் இனிமையாக இருக்க வேண்டும் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் தான் இதை இறைவன் மாறாமல் செய்கிறான் எனவே பூத்தி என்ற நாமத்தினாலே இறைவன் நமக்கு வெளிச்செல்வங்களையும் அகச்செல்வங்களையும் அளிக்கிறான் அதனாலே நாம் மகிழ்கிறோம் என்று இந்த நாமத்தினாலே நாம் புரிந்து கொள்கிறோம்